Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எக் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய வெறும் மூணே மூணு பொருள் வச்சு ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு போல வாயில வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கண்டிப்பா எல்லாருமே ஈஸியா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மூணு முட்டையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதில் அஞ்சு முட்டை கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு மூணு முட்டை மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது கூட அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. எப்படி வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும். இது கூடவே ஒரு கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு பால் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் போல் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காம கூட இந்த ரெசிபி பண்ணலாம். முட்டையோட வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாம். இப்போ இதை மறுபடிக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வீடியோவுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். ஏன்னா இது ஒன்றும் வந்து இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் அதிகரிக்கவோ குறைக்கவோ போகிறதில்ல. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இன்னும் எந்த பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பாத்திரம், சில்வர் பாத்திரம் இல்லைனா வந்து கேக் ட்ரே இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஆனால் அதில் நல்லா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டை கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு ஃபாயில் வச்சு நல்லா ஏர்டைட்டாக கவர் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் வந்து ஃபாயில் இல்லைன்னா நார்மலாக பிளேட் இருக்குல்ல, அது வச்சு கூட நீங்கள் மூடிடலாம். இதில் வெனிலா எசன்ஸும் சரி கலரும் சரி ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம வந்து இதில் மூணே மூணு பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் முட்டை, பால், சர்க்கரை இது மூணு இருந்தால் மட்டும் நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஃபாயில் போட்டு மூடி வச்சுருக்கோம்ல அந்த பவுலையும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 40-45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி வேக வைப்போம்ல அதே போல தான். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறணும். ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டீமோல்டு பண்ணவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட ஆசையாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் எடுக்கலாம். இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. இதை நான் ஓரங்களை மட்டும் லேசாக கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இது போல் கவுத்திடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக டீமோல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. இது மேலே கொஞ்சம் போல் நட்ஸு சேர்க்குறேன். நட்ஸு சேர்க்காமையும் இதோட டேஸ்ட் மாறப்போகிறதில்ல. அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா கூட கேட்டு வாங்கி அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரீச் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். மேலே கொஞ்சம் போல் செரி பழம் இல்லைனா ஜாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாவ், நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சாஃப்டாக அந்த கத்தி உள்ளே இறங்குது. அவ்வளோத்துக்கு நம்ம வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.